Hello friends, welcome back to how to videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீனா சூப்பரான விண்டோஸ் ஹிடன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்க 8 ஹிடன் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ गाइस இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல் னு செலக்ட் பண்ணி நம்ம போற நோட்டிஃபிகேஷன். சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சூப்பர் ஹிடன் ட்ரிக். ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தா கீழே பேட்டரி பார் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம காட்டாது. ஸோ அது காட்டணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேட்டரியோட ஐக்கான் இருக்கும். அந்த பேட்டரியோட ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டரியோட ஐக்கான் கிளிக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். சினிமேல் நீங்கள் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணும்போது கீழே டாஸ் பார்க்லேயே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து காட்டும். ஸோ நம்ம காட்டுறது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் போய் இந்த பேட்டரி அந்த கிளிக் பண்ணி பார்க்க தேவையில்லை. நம்ம டாஸ் பார்க்கே பார்க்கறதுனால நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம கீழே பார்த்தா மட்டும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் காட்டிடும். ஸோ இதுக்கு நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பார். ஸோ இந்த பேட்டரி பார் சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒர்க் ஆகும். ஸோ பிசிக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து யூஸ் பண்ணிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப் தான் யூஸ் பண்ணிருந்தேன். அப்போ லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்ட்ரா வந்து எந்த விதமான அடிஷனல் ஆப்பில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண லேக் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே மாட்டேன். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பிரஸ் வச்சிருப்பேன். அந்த க்ரோம் பிரஸில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லாம் நான் ஓப்பன் பண்ணுவேன். ஜஸ்ட் க்ரோம் பிரஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து ட்ராக் பண்ணி தூக்கி போடனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த க்ரோம் பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடோப் பிடிஎஃப் ரீடர் இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரீடர் வந்து தேவை கிடையாது. நம்ம க்ரோம் பிரௌசரே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரீட் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரோம் பிரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். தினக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதோ மல்டிபிள் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பிரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோம் பிரௌசர் மட்டும் தான் ஆகும் கேட்டால் கிடையாது. ஸோ பிரே பிரௌசர் எல்லா பிரௌசரிலும் ஆகும். ஸோ நான் வந்து முதல்ல க்ரோம் யூஸ் பண்ணாலும் க்ரோம் பிரௌசர்னு சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட எந்த ப்ரௌசர் இருந்தாலும் அந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தினக்கப்புறம் வீடியோஸ் இமேஜ் எல்லாமே ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஆன்டிவைரஸ். ஸோ ஃப்ரீ ஆன்டிவைரஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் தான் சொல்லணும். ஸோ விண்டோஸ் டிஃபெண்டரை வந்து பார்த்தோம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஃபைலாக கண்டுபிடிச்சிரும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பாஸ்கே இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 360 டோட்டல் செக்யூரிட்டி சும்மா அந்த பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் பை பண்ண வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு கிராக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு கிராக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்டர்நெட் அமௌண்ட் இல்லை அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஒரு செகண்ட் லேயர் ஒரு ஆண்ட்ராய்ட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ செகண்ட் லேயர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மாட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்மாட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் பைட். ஸோ இது ரெண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்மாட் ஆண்டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆண்டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து என்கிட்ட ஒரு பிசி இருந்துச்சு. ஓகே, முதல்ல என்கிட்ட வந்து லேப்டாப் இருந்துச்சு. அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டர்லேயும் வந்துட்டு பிபின் பிபின் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நியூ ஃபோல்டர் இருக்குன்னா அந்த ஃபோல்டருக்கு ஒரு பிபின் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இது எப்படி கிளியர் பண்ணால் எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்மாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்கட் ஃபைலாக வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட்கட் வைரஸில் கூட ஸ்மாட் ரிமூவ் ஆச்சு. ஸோ நமக்கு விண்டோஸ் டிஃபரெண்ட் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆண்டிவைஸ் வேணும் அப்படின்னு ஸ்மாட்னு ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேருந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, நம்ம விண்டோஸ்லேயே வந்து பண்ண டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு கோட் என்டர் பண்ணுற மூலமாக நம்ம வந்து பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பண்ண ஒரு கோட் இருக்குது. ஸோ இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கம்ப்யூட்டர் பார் இருக்கும், அந்த அட்ரஸ் பார் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இது என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க உங்களுக்கு புது ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பார்க்கறக்கே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தினக்கப்புறம் இதை நீங்கள் வந்து பார்த்து டாஸ்க் பாரில் வந்து பின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், பட் இது வந்து பாருங்கள் விண்டோஸில் டிஃபால்ட்டாக வர்றது கொஞ்சம் ஹிடன் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபைல் மேனேஜர் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் வீடியோ வந்து போடுவோம். ஸோ எல்லா சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறதுல கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிவியூ போடுறதுக்கப்புறம் நல்லா இருக்க சாஃப்ட்வேர் வச்சுக்குவேன். தினக்கப்புறம் எனக்கு அன்யூஸ்டாக இருக்கிறது. ஸோ ரெண்டு ஒரே சாஃப்ட்வேர் ரெண்டு வேலை பண்ணுச்சு அப்படின்னா பிடிச்ச சாஃப்ட்வேர் வச்சுட்டு பிடிக்காத சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது நான் வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து பண்ணுவோம். அப்போ கண்ட்ரோல் பேனல் என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும், சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்துட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணும்போது மல்டிபிள் சாஃப்ட்வேர் வந்து ஒரே டைமில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம் போய் எல்லோரும் பண்ணுவோம். ஸோ விண்டோஸ் 7லலாம். ஸோ அந்த மைண்டோடையே நம்ம வந்து பண்ண 10, 11 பண்ணிட்டு இருப்போம். நமக்கு டிஃபால்ட்டாக கண்ட்ரோல் பேனலில் போய் நம்ம பண்ணால் வந்து பண்ண அட் டைம் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இது நீங்கள் விண்டோஸில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ்க்குள்ளே போய் ஆப் இருக்கும், அந்த ஆப்க்கு நீங்கள் சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணால் மல்டிபிள் சாஃப்ட்வேர் வந்து ஒரே டைமில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இனிமேல் வந்துட்டு சாஃப்ட்வேர் நிறைய அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அந்த சிஸ்டம் இனிமேல் நீங்கள் சாஃப்ட்வேர் நிறைய அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு சிஸ்டமோட செட்டிங். ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணுங்கள், நிறைய சாஃப்ட்வேர் வந்து ஒரே டைமில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்.
ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தோட பிசியே இருக்கும். ஸோ என்ன மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டைம் நம்மளோட மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து பிசி கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய இன்டர்நெட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டன் ஆப்ஷன் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் மீட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ மீட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணால் மட்டும் பார்த்தா இன்னொரு ஆப்ஷன் கண்டிப்பாக ஆன் பண்ணும். ஸோ விண்டோஸ் அப்டேட் இருக்கும். ஸோ விண்டோஸ் அப்டேட் வந்து பாஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ விண்டோஸ் அப்டேட் பாஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அப்டேட் வந்து கிடைக்காது. நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை விட்டுருங்க. இல்லை நான் சிஸ்டம் அப்டேட்டே வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸ் அப்டேட் வந்து பாஸ் பண்ணிட்டே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும் வந்து பார்த்தா அப்டே டைமில் அப்படியே பாஸ் ஆகிக்கும். தென்னக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறோம்னு நினச்சா நம்ம ரெசியூம் வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் அப்டேட் பாஸ் பண்ணி முடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் இன்டர்நெட் வந்து அந்தளவுக்கு போகாது. ஸோ நீங்கள் ரெண்டு எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மீட்டர் கனெக்ஷன் அதை எனேபிள் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தா விண்டோஸ் அப்டேட் வந்து பாஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம மொபைல்லேருந்து வந்து பார்த்தா இன்டர்நெட் வந்து அந்தளவுக்கு காலியாகாது. நெக்ஸ்ட் ஒன் கார்ட் மூட். ஸோ கார்ட் மூடு வந்து எனேபிள் பண்ணுறது மூலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. நியூ ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் வந்து என்டர் பண்ணுங்கள். அந்த கோடிங் என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும், கண்ட்ரோல் பேனல் சிம்பிள் மாதிரி வந்துடும். தினக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்க நிறைய முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே, சிவிடி, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்லாக் ஆன் பண்ணுறது, தினக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது, தென் நிறைய வந்து கொஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த முக்கியமான செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தா நாங்கள் வெளியே போய் ஆக்சஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் இந்த கார்டு மூட் எலிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும், நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வரைக்கும் நீங்கள் உங்கள் பிசியில் வந்து கார்டு மூட் வந்து எனேபிள் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் இது. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம எப்போ வந்து இப்போ ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து நல்லா நாய்ஸ் இருக்குது. தென்னக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறதுக்கு நிறைய முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன வந்து டாக் எங்கேயாவது கத்திட்டு இருக்கோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் எப்படி கரெக்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா வந்து அடாசிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாய்ஸ் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடாசிட்டியில் வந்து எப்படி நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்து இந்த இடத்துல வந்து நாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஏரியா எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணோம் ஸோ அதுதான் நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் இப்போ எனக்கு இந்த இடத்துல நாய்ஸ் இருக்குது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் எஃபெக்ட்டில் நமக்கு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன். நாய்ஸ் ரிடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல், தென்க்கப்புறம் வந்து பார்த்து செலக்ட்னு இருக்கும். செலக்டில் வந்து பார்த்து ஆள் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் எஃபெக்ட் வாங்க. எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். இது கொடுத்ததுக்கப்புறம் அப்ளைங் நாய்ஸ் ரிடக்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோவில் இருக்கிற எல்லா நாய்ஸும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ஆடியோ வந்து பண்ண பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆகும். இப்போ உங்களுக்கு ஆடியோ வந்து பண்ண பர்ஃபெக்டாக கேட்கும். ஸோ உங்களோட ஆடியோவில் வந்து பண்ண நாய்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். பேஜ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டிப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பி பண்ணும்போது விண்டோஸோட காப்பியில் தான் வரும். அந்த காப்பி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு வேறு ஏதாவது காப்பி வந்து போட்டுக்க முடியும். அது கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கலாம் இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். நேற்று நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஃபைல் டெஸ்ட் மாதிரி. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது மூலம் உங்களுக்கு ஒரு நியூ லுக் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கிராஃப் மாதிரி இருக்கும், அது ஏறிட்டு இருக்கும். ஸோ அது பதிலாக வந்து இந்த லுக் வரனால கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து சூப்பர் காப்பியாக டெரா காப்பி. ரெண்டு சாஃப்ட்வேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர், நான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். சூப்பர் காப்பியோட இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண வேறு லெவலில் வந்துருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்த ஹிடன் ட்ரிக்ஸ் தினக்கப்புறம் சாஃப்ட்வேர்க்கான லிங்க் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆள்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகலாம் நன்றி பேசுகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லோரும் சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் நெக்ஸ்ட் டே.